முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல காட்டுக்கே ராஜாவான சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு சமயம் அந்த சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தது ஒரு எலி வேகமா ஓடி போச்சு போன எலி மெதுவா திரும்பி வந்து பார்க்குது அந்த எலி சும்மா இல்லாம அந்த சிங்கத்தை மெதுவா தொட்டு பார்க்குது சிங்கம் எந்திரிக்கவே இல்லை ஏன்னா சிங்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துச்சு அதனால் எலி என்ன பண்ணுது கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு சிங்கத்து மேலே ஏறிடுச்சு சிங்கத்தோட வாழில் சர்க்கிள்லாம் விட்டு விளையாடுது அது சும்மா விளையாண்டா கூட பரவாயில்ல சத்தம் போட்டுக்கிட்டே அது விளையாடுது அந்த சத்தத்தை கேட்டு நம்மளுடைய சிங்கராஜா முழிச்சுக்கிட்டாரு முடிச்ச அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு சிங்கராஜா எப்படி கத்துவாரு அந்த மாதிரி பயங்கர கர்ஜனையோடு அவர் கத்துனார் அந்த சத்தத்தை கேட்ட குட்டி எலி பயந்து ஓட பார்த்துச்சு ஆனா நம்மளுடைய சிங்கராஜா எலியுடைய வாழை இறுக்கமா பிடிச்சிட்டாரு எலியால் ஓடவே முடியலை சிங்கராஜாவுக்கு பயங்கர கோபம் நீ எப்படி என்னை எழுப்பின நான் நல்லா நான் தூங்கிட்டு இருந்தேன் நீ என்னை எழுப்பினில அதனால் நான் உன்னை இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு நம்ம சிங்கராஜா சொல்கிறாரு அது கேட்ட நம்மளுடைய குட்டி எலி ரொம்ப பயந்துருச்சு அது கெஞ்சுது ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம சிங்கராஜா கிட்டே அது கெஞ்சுது மன்னிப்பு கேட்குது நான் சும்மா விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க சிங்கராஜா அப்படின்னு எலி சொல்லுது சொல்லிட்டு நீங்கள் என்னை இப்போ விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் சிங்கராஜான்னு எலி சொல்லுது அதை கேட்ட நம்ம சிங்கராஜா சத்தமாக சிரிக்கிறாரு என்னது நீ எனக்கு உதவி பண்ணுறியா நீயே சின்னதாக சின்னதா இருக்கிற நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ உதவி செய்வே உடனே நம்ம சிங்கராஜா சொல்றாரு நீ ரொம்ப சின்னதா இருக்கிற அதனால நான் உன்னை வந்து விட்டுறேன் நீ போ அப்படின்னு எலியை பார்த்து சொல்றாரு எலியும் விட்டா போதுண்டா சாமின்னு வேகமாக ஓடிடுச்சு ஒரு நாள் சிங்கராஜா காட்டில் வளம் வந்துகிட்டு இருக்காரு ஏன்னா அவர் காட்டுக்கு ராஜா இல்லையா அதனால அப்படி வந்துகிட்டு இருந்தவர் பாவம் வேடர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கிட்டாரு சிங்கராஜா எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் அந்த வலையிலேருந்து வெளியே வரவே முடியலை அடடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த சமயம் நம்மளுடைய குட்டி எலி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாரு அவர் நம்ம சிங்கராஜாவை பார்த்துட்டு அடட என்னாச்சு நம்ம காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக ஒரு பக்கத்தில் போகுது போய் சிங்கராஜா சிங்கராஜா எப்படி நீங்கள் இதுக்குள்ள மாட்டினீங்க கவலைப்படாதீங்க சிங்கராஜா நான் இருக்கேன் நான் காப்பாற்றுறேன் உங்களைய அப்படின்னு நம்மளுடைய குட்டி எலி சொல்லுது நீ எப்படி என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சிங்கராஜா கேட்குறாரு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைய வந்து தன்னுடைய கூர்மையான பற்களால் எலி கடிக்குது கடிச்சு நம்ம சிங்கராஜாவை வலையிலேருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு சிங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னால் நம்பவே முடியல நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு அப்படின்னு நம்ம சிங்கராஜா சொல்றாரு இன்னைல நீயும் நானும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சிங்கராஜா சொல்றாரு குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேருந்து நம்ம சிங்கராஜாவும் குட்டி எலியும் எப்பவுமே தான் இருப்பாங்க குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் தேங்க்யூ குட்டீஸ் மீண்டும் இன்னொரு அழகான ஒரு கதையில் நான் உங்களே சந்திக்கிறேன்